குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சிட் டவுன், சிட் டவுன். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. ஆ டியர் ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல எதுக்காக படிக்கிறோம்னா, ஆஸ்தி, அந்தஸ்து, கௌரவம், நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், இந்த சொசைட்டில நமக்குன்னு ஒரு நல்ல பேரு, இது எல்லாமே நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இதோ இது வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு கத்து கொடுக்கிற புத்தகம் தான் இது. நீங்க எல்லாருமே புது ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இதை படிங்க, நாளைக்கு சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சப்ஜெக்ட் மேம்? MMCH. யாராவது கார்பரேஷன் காரங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயா, டெட் பாடி. பாத்தீங்களா, எங்க போய் போய் ஒரு டெட் பாடிக்கு பயந்துட்டு இருக்காங்க. என்ன மூஞ்ச பாத்துட்டு இருக்கீங்க, போய் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. வயிற்றுல இருந்ததெல்லாம் வெளியில வந்துடுச்சு. இதுல போஸ்ட்மார்டம் பண்றத நான் பார்த்தேன்னு வை, கோடலே வெளியில வந்துடும். நினைச்சாலே கொம்பிட்டு வருது. சரி, உங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? கன்ஃபார்ம் மர்டர் தான் சார். யாரோ அவனோட நெத்தில பலமா வெட்டி இருக்காங்கன்னு அவனோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது சார். அவன் வெட்டின வெட்ல 1/2 இன்ச் வெப்பன் அவன் நெத்தில பதிஞ்சிருக்கு. ஆனா செத்தவன் யாருன்னே தெரியல சார், ஏன்னா முகம் அடையாளமே தெரியல. ஃபுல் பாடியும் அழுகி போய் அரைகுறையா வெந்து போன பொணம் மாதிரி இருக்கு. வெந்து போன பாடியை கூட வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சலாம் சார், அட்லீஸ்ட் முகத்திலேயாவது அடையாளம் தெரியும். ஆனா இதுல வாய்ப்பே இல்ல சார். மோஸ்ட் ப்ராபபிளி அவன் சினிமா வில்லன் பிரகாஷ் ராஜோட ஃபேனா தான் சார் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அடையாளம் தெரியாத பொணம் குப்பை தொட்டியில கிடைச்சதுன்னு பேப்பர்ல போடுங்க. ஒருவேளை யாரையாவது காணோம்னு மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்கள அடையாளம் காட்ட கூட்டிட்டு வாங்க. வந்தாலும் அவங்க எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க? 9 நிமிஷம் சந்தோஷமா இருக்கிறவன் ஆம்பளை, 9 மாசம் பாரத்தை சுமக்கிறவ பொம்பளை. ஒரு பெத்த தாய்க்கு தெரியும் தான் புள்ள யாருன்னு. நான் சொன்னதை மட்டும் செய்யு. சரிங்க சார். கார் டிரைவரை கொலை செய்த வழக்கில் 15 ஆண்டுகளாக கோர்ட்டில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த வழிப்பறி கொள்ளையன் கைது செய்யப்பட்டார். போலீசார் இவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவனுக்கு தக்க தண்டனை அளிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர். இதற்கு மேலும் யாரும் இவனால் பாதிக்கப்படக்கூடாது என்பதே அனைவரின் விருப்பம். தீர்ப்பை எதிர்நோக்கி மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். நன்றி, வணக்கம். ஏமா ஏதேதோ புலம்பிக்கிட்டு இருக்க? கொலப்பா? கொலையா? ஏய், அங்க என்ன சத்தம்? காலங்காத்தால அப்பாவும் பொண்ணு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பண்ணலமா, அப்பாதான். இல்லம்மா, நான் எதுவும் பண்ணலமா, அவதான். சரி சரி, சீக்கிரம் எந்திரிச்சு வாடி. உங்க அப்பா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வை. ஹாய் தயிர் சாதம், என்ன பண்ணிட்டு இருக்க கேட்பரி? பெருசா ஒண்ணும் இல்லப்பா, துணி அயன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் 15 டேஸ் எப்படிடா போக போதுன்னு ஒரே கவலையா இருக்கு. காலேஜ் எப்ப ரியோபன் ஆக போகுதோ, இட்ஸ் சோ போரிங் யார். நம்ம 2 இயர்ஸ்ல 2 டைம்ஸ் தான் ஊருக்கு வரோம், நல்லா என்ஜாய் பண்ணுடி. ஸ்டடீஸ் முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் அங்க போய் தான் வர்க் பண்ணனும். அதுவும் சரிதான்.
ஓகே, இப்போ நான் போய் சாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்க போறேன். முடிச்சிட்டு நான் கால் பண்றேன். நாலு பேரும் கான்ஃபரன்ஸ்ல பேசலாம். ஓகே ஓகே, பை டி. ஓகே, பை பை, டேக் கேர். நீ கடைசியா ஒரு தடவை என்கிட்ட பேசணும்னு சொன்ன, அதான் நான் வந்தேன். ஆனா இது வரைக்கும் நீ ஒரு வார்த்தை கூட பேசல. இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. நான் கிளம்புறேன். மேகா, ஒரு நிமிஷம். பேசாமலே பிரியறதை விட பேசினா நமக்கு ஏதாவது நிச்சயம். முயற்சி பண்ணாத. எனக்கும் உனக்கும் ஒத்து வரலங்கும் போது நாம என்ன பேசினாலும் வேஸ்ட் தான். நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சது உண்மைதான். வீட்டுல பெத்தவங்க ஒத்துக்காதப்போ அவங்களுக்கு எதிராக நடந்துக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இப்ப உன் மேல எனக்கு துளி கூட காதல் இல்ல. என்னைக்கு மாப்பிள்ளாடி மாப்பிள்ள வந்து பொண்ணு பாக்குறது, செலக்ட் பண்றது, இது எப்படி தெரியுமா? பாய்ஸ் வேற ஸ்டாக் கிளியரன்ஸ்ல சேல் பண்ற மாதிரி. மாப்பிளைக்கு காட்டுறதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடு. ஏனி கலர் டாப் போட்டுக்கோ. அண்ணா அண்ணா, பாட்டமா மட்டும் மறந்துடாத. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு மாப்பிள்ள பாத்துருவீங்க போல இருக்கே. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மன்மதன் யாரோ, என்ன பண்றானோ? ஆர்டிஸ்ட் அஜித் குமார், கலா ரசிகனானா ஒரு சிங்கரா இருக்கலாம், ஒருவேளை பிசினஸ்மேனா இருப்பானோ. ஹே, அதெல்லாம் விடுங்கடி. நாம இன்னும் பெங்களூர் போறதுக்கு 15 டேஸ் டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஒண்ணா எங்கயாவது மீட் பண்ணலாமா? குட் ஐடியா. எங்க? நம்ம ஊர்ல. சார், பேப்பர்ல ஆட் கொடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. யாரும் இல்லாத அனாத பொண்ணுன்னு ரிப்போர்ட் எழுதிடலாமா சார்? ஃபைல க்ளோஸ் பண்ணிடலாம் சார். இத பாரியா, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி நாம பண்ணோம்னு வையே, ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி அடையாளம் தெரியாம ஒருத்தன் கொலை பண்ணிட்டு சாட்சியோ ஆதாரமோ இல்லாம எஸ்கேப் ஆயிடுவான். அது மட்டும் இல்லையா, இந்த ஊர்ல கிரைம் ஜாஸ்தி ஆகுதே தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல. இதை நான் சிசிபிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண போறியா? நம்ம டிபார்ட்மெண்ட்ல டஃப் அண்ட் இன்டெலிஜென்ட் ஆபீசர் யாரியா? ஒருத்தங்க இருக்காங்க சார், ஆனா அவங்க ஒரு அரலூசு. அவங்க டீல் பண்றதே வேற மாதிரி இருக்கும் சார். பரவாயில்ல, அவங்கள வர சொல்லு. 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார். எதுக்குயா? ஏதோ ஒரு கேஸ்ல டிசிபி சரியா ரிப்போர்ட் கொடுக்கலன்னு அவங்க அவர் தலையிலேயே கன்னு வச்சிட்டாங்க சார். பரவாயில்ல, அவங்களே வர சொல்லியா. சரிங்க சார். Yeah.
கத்தியை எடுத்துக்கிட்டு போராட்டம் பண்ண வந்தப்போ கரண்டிய வச்சு மட்டுமே போராடி கோட்டையவே கைப்பற்றின கில்லாடி பொண்ணுங்க நாங்க. அப்படி இருக்கும்போது என்னையே ரேப் பண்ண வந்திருக்கீங்களா? அதுவும் பயங்கரமா குடி போதையில இருக்கும் போது. பேசி முடிக்கிற வரைக்கும் சைலண்டா இருக்கணும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரேப். புரிஞ்சுதா? ஏண்டா பொடி பசங்களா? குடிச்சதுக்கு அப்புறமுமா உங்களுக்கு மூடு வருது? பத்து தடி பசங்க ரேப் பண்ண வந்திருக்கீங்களா? அம்மாடி, வாங்க நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கல சார். கண்டிப்பா எடுத்துருவாங்க சார். ஏ தடியா, எங்கடா போன்? Where is my phone? இங்கதான் இங்க ஒரு ரிங் சத்தம் கேக்குது. இங்கதான் இருக்கு. மேடம் வணக்கம். தமிழே என் பேச்சு, தமிழே என் மூச்சு. நான் மேடம் பரமேஷ் பேசுறேன். எனக்கு லோன் வேண்டாம், கிரெடிட் கார்டும் வேண்டவே வேண்டாம். என் காருக்கும் சரி பாடிக்கும் சரி இன்சூரன்ஸ் பண்ணியாச்சு. நான் போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணவும் மாட்டேன். எனக்கு ப்ரீபெய்டே போதும். மேரேஜ் புரோக்கர்ஸ் ஸ்டே அவே. மேடம் நான் எஸ்ஐ பரமேஷ் பேசுறேன். ஓ, வாமிட் பரமேஷ். ஆமா மேடம். என்ன சொல்லு மேடம். நீங்க உடனே அவசரமா கமிஷனர் ஆபீஸ்க்கு வரணும் மேடம். சார் உங்களை அர்ஜென்ட்டா பாக்கணுமா? நான் இப்ப இருக்கிற நிலைமையில கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்தனா உங்க ஆபீசரோட கதை கந்தல் ஆயிடும். அரை மணி நேரம் டைம் கொடு, வர. மேடம் அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. நீங்க வாங்க மேடம், நீங்க உடனே சீக்கிரம் வாங்க. டிப்ளமோ பண்ணிட்டு இன்ஜினியரிங் பண்றது எவ்வளவு முக்கியம்னா செத்த உங்களுக்கு திதி பண்ற மாதிரி. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஜஸ்ட் அவங்க ஆத்மா சாந்தி அடையறதுக்காக அனுபவசாலி சொல்றேன், கேட்டுக்க. என்னையா அது? இன்னுமா வராங்க? வந்துருவாங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்துட்டாங்க சார். ஹம்ம்
இவங்க தான் சார் நான் சொன்னவங்க. மேடம் டிஸ்டர்பா இருந்துச்சு. வர மேடம். மேடம் 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 ரொம்ப நல்ல ஆபீசர் சார். உங்க பேர் என்ன? ஜான் சி ராணி, மதுரக்கார பொண்ணு. யோ பரமேஷ், இந்த கேஸ பத்தின எல்லா டீடைல்ஸையும் உங்களுக்கு எடுத்து சொல்லு. சரிங்க சார். இது ஒரு வழக்கமான கேஸ் இல்ல, சேலஞ்சிங் அண்ட் கிரிட்டிக்கல். நீங்க சொல்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஒரு கோட்ரு வாங்கி கட்டிங் அடிச்சுட்டு குப்பர் அடிச்சு படுத்தா எதுவுமே பெரிய விஷயம் இல்ல. வாங்க வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் சம்பளத்தை உட்கார்ந்து வாங்க கூடாது. சார் தேங்க்யூ சார். நாத்தம் குடல புடிக்கிட்டு வருது. பாடி எங்க கிடைச்சது? தொட்டில மேடம். என்ன மேடம், நீங்க அங்க போய் நிக்கிறீங்க? அந்த தொட்டிக்கு பக்கத்துல போயிட்டு அந்த நாத்தத்தினால மூணால சாப்பிடவே இல்ல மேடம். அந்த போன எப்படி கிடந்துச்சுன்னு காட்டுங்க மேடம். நானா? நீங்க தானே பாத்தீங்க, பண்ணி காட்டுங்க. சரி மேடம். வாங்க. யாராவது தண்ணி குடுங்கயா. வேணாம் வேணாம் மேடம், வேணாம் வேணாம். பணத்தை பார்த்தா வாமிட் பண்றீங்க, பணத்தை பார்த்தா வாய புலக்குறீங்க. அங்க பணம் எப்படி கடந்ததுன்னு இங்க படுத்து காட்டுறேன் மேடம். இப்படிதான் மேடம் இருந்தது. அந்த டாக்டரை வர சொல்லுங்க. சரிங்க மேடம். டாக்டர் எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல மேடம், உங்களை வர சொல்றாங்க. அது வந்துட்டார் மேடம், போனத்தை அறுக்கிற டாக்டர். வணக்கம் மேடம். மேடம் இவர்தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாரு. டெட் பாடி என்ன சொல்லுது சார்? பக்கா மர்டர் மேடம். ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனால நல்லா ஃபோர்ஸா வெட்டியிருக்காங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நல்லா தெரியுது. கொலை நடந்ததுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கும் எத்தனை நாள் கேப் இருக்கும்? மேபி அரௌண்ட் 15 டேஸ் மேடம். ஓகே, நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ மேடம். ஆமா டாக்டர், நீங்க எந்த ஹாஸ்பிடல்ல வேலை செய்றீங்க? கேசி ஜெனரல் ஹாஸ்பிடல் மேடம். உங்க சொந்த ஹாஸ்பிடலோட பேரை சொல்லுங்க. ராகவா மதுசூதனா ஹாஸ்பிடல் மேடம். டாக்டர், உங்களுக்கு சொந்த ஹாஸ்பிடல் வேற இருக்கா? பரமேஷ், இவரோட ஹாஸ்பிடல் பப்ளிசிட்டிக்கு ஏதாவது ஒரு பஞ்ச் லைன் சொல்லுங்க. கூட்டிட்டு வாங்க, எடுத்துக்கிட்டு போங்க. பணம் எங்களுக்கு, பணம் உங்களுக்கு. கொடுத்த ரிப்போர்ட் மட்டும் தப்பா இருந்ததுன்னா முட்டிய பேத்துருவேன். கோ. இங்க பாருங்க பரமேஷ், இந்த கல்யாண மண்டபத்துல கொலைக்கு முன்னாடி, அதாவது டெட் பாடி கிடைக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி எந்தெந்த கல்யாணம் நடந்துச்சோ அதோட டீடைல்ஸ், வீடியோஸ், பிக்சர்ஸ் அண்ட் ஏரியா கிரிமினல்ஸ் எல்லா டீடைல்ஸும் வேணும். மேடம், அந்த டேட்ல அந்த கல்யாண மண்டபத்துல நடந்த ஒரே கல்யாணம் இதுதான் மேடம். என்ன மேடம், கல்யாணத்தை பாக்கலையா? தாலி கட்டும் போது நமக்கு என்னங்க வேலை? நமக்கு ரிசப்ஷன் வரைக்கும் தான் வேலை. இந்த கல்யாண வீட்ல எல்லாம் ராத்திரி நேரத்துலதான் கலாட்டா நடக்கும். தண்ணி அடிக்கும் போது, சீட் ஆடும் போது, இல்லனா சாப்பிடும் போது, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ராத்திரி நேரத்துல கலாட்டா நடக்கும். அந்த மாதிரி ராத்திரி கலாட்டா நடந்து அவனை அடிச்சு கொலை பண்ணி குப்பை தொட்டில போட்டுருக்காங்க. மேடம், ஒருவேளை அப்படி நடந்திருந்தா மறுநாள், அதாவது கல்யாணம் தண்ணிக்கு டிஃபன் சாப்பிட்ட இலையையும் சாப்பாடு சாப்பிட்ட இலையும் போடும் போது யாராவது கண்டிப்பா பாத்துருப்பாங்களா மேடம்? குட் பாயிண்ட், யோசிக்க வேண்டிய விஷயம். மேடம், ராத்திரி நேரத்துல யாராவது கொலைய பண்ணிட்டு குப்பை தொட்டிக்குள்ள பாடிய தூக்கி போட்டு அது மேல இலைகளை போட்டு மறைச்சு வச்சிருக்கலாம் இல்லையா? எஸ், அப்படிதான் நடந்திருக்கும். ஆமா, உங்க பேர் என்ன? நாய் நாகேஷ் மேடம்.
கேஸ கண்டுபிடிக்கிறதுக்கு மோப்ப நாயை கூட்டிட்டு போவார் மேடம். அதுல இருந்து ஏதாவது க்ளூ? மேடம், அந்த பொண்ண நாத்தத்துக்கு நானே வாந்தி எடுத்துட்டேன். நான் என்ன பண்ணோம், தலை சுத்தி கீழே விழுந்துடுச்சு. மேடம், எங்க ஏரியாவில நாங்களே ரவுடிங்க, நாங்களே ஃப்ரெண்ட்ஸுங்க மேடம். அந்த மாதிரி நடந்துருந்தா எங்க யாருக்கும் தெரியாம இருக்காது மேடம். அப்படி இல்லைங்க, எதுவும் பண்ண முடியாது மேடம். ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் வந்தா காலி மேடம். நாங்க எங்க தொழிலை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு மேடம். ஒருவேளை வேற ஏரியாக்காரங்க இங்க வந்து கலாட்டா பண்ற அளவுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல மேடம். மேடம், வேற ஏரியாவில கொலை பண்ணிட்டு ரூட்டை மாத்துறதுக்கு பணத்தை கொண்டு வந்து இங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். கூப்பிடும் போது வரணும், கிளம்புங்க. ரவுடிங்ல பத்தி ஒரு ரவுடிக்கு தான் நல்லா தெரியும் மேடம். ஒருவேளை இந்த கேஸ்ல அவங்க மாட்ட கூடாதுன்னு பயத்துல இப்படி பண்ணிருக்கலாம்ல. ரவுடின்னு பட்டத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க ஏன் பயந்து போய் பணத்தை வேற ஏரியால வீசணும்? அவங்க கெத்த மெயின்டைன் பண்றதுக்கு அதே ஏரியால தான் செய்வாங்க. இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. இது ரவுடிங்களால நடந்த கொலை இல்ல, இது கோலைங்களால நடந்த கொலை. கொலை பண்ணிட்டு பயந்து போய் என்ன பண்றதுன்னே தெரியாம நல்லா பிளான் பண்ணி இத பண்ணிருக்காங்க. ஒண்ணு சொத்து தகராறா இருக்கணும், இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கணும், அப்படியும் இல்லைன்னா லவ் மேட்டர். ஒரு பொண்ணு விஷயத்துக்காக ஒரு ஃபேமிலி சேர்ந்து இந்த மர்டரை பண்ணிருக்கணும். அதான் என்னோட கெஸ். என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னடா இது, பெத்த பையனுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த கிழவன் வந்திருக்கானேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கலாம். பெத்த பிள்ளைங்க மனசுல அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் பெத்தவங்க அப்பா அம்மாவா இருக்க முடியும். அவங்களோட மனசுல வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடணும். இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணி உன்கிட்ட பேச வந்திருக்கேன். உங்க வீட்டில் பேசணும்னாலும் நானும் என் மனைவியும் இன்னைக்கே இந்த நிமிஷமே வரும். காரணமே இல்லாம என் பையனை விட்டு நீ ஏன் பிரிய நினைக்கிறன்னு எனக்கு தெரியலம்மா. அதுக்கான காரணத்தை நான் கேட்க போறதும் இல்லை, அது உன்னோட விருப்பம். ஆனா இப்ப ஆசை செத்து போயிடுச்சுமா, ஆனா காதல் சாகல. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும், அதை மட்டும் மறந்துடாதம்மா. ஒருவேளை நீ இல்லைன்னு சொன்னா எங்க என் பையன் ஒரேடியா என்னை விட்டு போயிடுவோன்னு பயத்துலதான் உன்கிட்ட பேச வந்தேன். பெத்தவங்களோட மனசு வருத்தப்பட்டா அது பிள்ளைங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரியாதுமா, ஏன்னா அவங்க அவங்களோட உலகத்துல இருப்பாங்க. அதே பிள்ளைங்க மனசு வருத்தப்பட்டா ஒரே நிமிஷத்துல பெத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன் தெரியுமா, எங்க உயிரே கொடுத்துருக்கோம்ல, அதனாலதான். நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா ஒரு நிமிஷம், அட்லீஸ்ட் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நீ மருமகளா வருவேங்கிற ஆசையில இந்த கிழவன் காத்துக்கிட்டு இருக்கலாமா? இது அவனோட ஷர்ட்டு பேண்ட்டு, இது அவன் கையில் போட்டிருந்த காப்பு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை மேடம். போலாமா மேடம்? மேடம்,
ஏதோ ஒரு பாடியை தேடிக்கிட்டு ரெஸ்டே எடுக்காம உங்க பாடியை வீணாக்கிக்கிறீங்களா மேடம்? உங்க வீட்ல ஏதும் சொல்ல மாட்டாங்களா? யாராவது இருந்தா தானே சொல்றதுக்கு. ஓ, இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா மேடம்? சூப்பர்மேனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நோ மேடம், சிங்கிள். பேட்மேன் சிங்கிள். ஸ்பைடர்மேன் சிங்கிள். நோபடி லவ் சூப்பர் ஹீரோஸ். புரிஞ்சது இல்ல, என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? வாமிட் பரமேஷ் வரலையா? வர மேடம். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? என் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு. எந்த ஃப்ரெண்ட் மேடம்? சிவா. சிவா? ஒரிஜினல் சிவா. எங்க இருக்காரு மேடம்? நஞ்சங்கோட். மேடம், இவ்ளோ தூரம் வந்துட்டு உள்ள போய் தரிசனம் பண்ணாம இங்கே சாமி கும்பிடுறீங்க? அதானே கொலகாரன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் டைரக்ட் தரிசனம். அது வரைக்கும் நான் அவர் கூட டூ. யார் கூட மேடம்? சிவன் கூட தான். சிவன் கூட டூவா? ஏதோ பிரசாதத்தை கண்ணு ஒத்திக்கிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். அப்படி மேடம். ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ, பிரசாதம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. கடவுளே காப்பாத்துப்பா. இங்க துனியா டைலர் ஷாப் எங்க இருக்கு? சாரி மேடம், நாங்களும் இந்த ஊருக்கு புதுசு, எங்களுக்கு தெரியாது. ஓகே, சாரி. இட்ஸ் ஓகே. மேடம், துனியா டைலரா? அது யாரு மேடம்? அதுதான் குழுவா மேடம்? துனியா டைலர் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இந்த பேர் தோணுச்சு? மேடம், துனியா பிக்சர்ஸ் ரிலீஸ் ஆகும் போது ஓபன் பண்ண கடை மேடம் இது. அதனால தான் துனியா டைலர் அப்படினு வெச்சிட்டேன் மேடம். இந்த சட்டை உன் கடையில தச்சதான் பாரு. ஆமா சார். இந்த சட்டையை யாரு தச்சாங்க, எப்ப தச்சாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? சார், சீட் இருந்தா கொடுங்க சார், நோட்ல பார்த்து சொல்றேன். சீட் இருந்தா நாங்க ஏன் உங்ககிட்ட வந்து கேட்க போறோம்? சீக்கிரமா செக் பண்ணி சொல்லு. யாரு எப்ப தச்சாங்கன்னு இப்ப செக் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு என்ன வேற வேலை இல்ல, எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. நாங்க யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சுகிட்ட நீ அவ்வளவுதான். ஏனா எங்க ஊருக்கு வந்து என்னைய இங்க பாரு. நம்ம ஊருக்கு வந்து நம்மளே மிரட்டுறாங்க பாத்தீங்களா? என்ன பெரிய ரவுடிங்களா நீங்க? ரவுடிங்களா நீங்க? யார் இடத்துக்கு வந்து யார மிரட்டுறீங்க? டேய், நம்ம யார காட்டுறா? ஏய், நாங்க யாருன்னு தெரியாம மேல கைய வைக்கிறீங்க. வேண்டாம், நான் சொல்றது கேளு. துனியா டைலர் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இந்த பேர் தோணுச்சு? மேடம், துனியா பிக்சர்ஸ் ரிலீஸ் ஆகும் போது ஓபன் பண்ண கடை மேடம் இது. அதனால தான் துனியா டைலர் அப்படினு வெச்சிட்டேன் மேடம். இந்த சட்டை உன் கடையில தச்சதான் பாரு. ஆமா சார். இந்த சட்டையை யாரு தச்சாங்க, எப்ப தச்சாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? சார், சீட் இருந்தா கொடுங்க சார், நோட்ல பார்த்து சொல்றேன். சீட் இருந்தா நாங்க ஏன் உங்ககிட்ட வந்து கேட்க போறோம்? சீக்கிரமா செக் பண்ணி சொல்லு. யாரு எப்ப தச்சாங்கன்னு இப்ப செக் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு என்ன வேற வேலை இல்ல, எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. நாங்க யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சுகிட்ட நீ அவ்வளவுதான். ஏன்னா எங்க ஊருக்கு வந்து என்னைய
இங்க பாரா, நம்ம ஊருக்கு வந்து நம்மளே மிரட்டுறாங்க பாத்தீங்களா? என்ன பெரிய ரவுடிங்களா நீங்க? ரவுடிங்களா நீங்க? யார் இடத்துக்கு வந்து யார மிரட்டுறீங்க? டேய், நம்ம யாரை காட்டுடா? ஏய், நாங்க யாருன்னு தெரியாம மேல கைய வைக்கிறீங்க? வேண்டாம், நான் சொல்றது கேளு. பிரதீப் காந்தி மேடம். ஆமா பரமேஷ், மகாத்மா காந்தி உயிரோட இருக்காரா? இல்ல மேடம். இந்திரா காந்தி? இல்ல மேடம். ராஜீவ் காந்தி? இல்லவே இல்ல மேடம். பிரதீப் காந்தி? இதோ உயிரோட தான் இருக்கான் மேடம். அவங்களே இல்லாதப்போ இவன் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இவன் செத்து போயிட்டானே, இவனோட கடை முன்னாடி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டணும் பரமேஷ். போலீஸ் மேடம், தேடுற மேடம், கண்டிப்பா தேடுற. மேடம், கிடைச்சிருச்சு. அவன் பேரு சோமு. யார் அவன்? இதே ஊரா இல்ல வேற ஊர்ல இருந்து? கண்டிப்பா இங்க வந்து தக்க கொடுத்துருக்க மாட்டான் மேடம். இதே ஊரா தான் இருக்கணும். இந்த சட்டை தச்சு சுமார் ஒரு 4 வருஷம் இருக்கும் மேடம். இதுக்கப்புறம் இந்த பேர்ல யாரும் வந்து துணி தைக்கல மேடம். யாருன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. சோமு. மேடம், அலக்கேரி சோமு மேடம். அவன் வீட்டுல சண்டை போட்டு ஊரை விட்டு போய் 3 வருஷம் ஆகுது. இது அவந்துதான் மேடம். இப்ப அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது மேடம். ஆனா ஊர் ஜனங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, பெங்களூர்ல ஏதோ ஒரு காலேஜ் பக்கத்துல பேக்கரி வச்சிருக்கானா. அது நிஜமா போயாலாம் எனக்கு தெரியாது மேடம். அவன் வீடு எங்க இருக்கு சார்? இப்படியே முன்னாடி போயிட்டு ரைட் எடுத்து லெப்ட் எடுத்தீங்கன்னா யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க சார். தயமா, உன் பையனை டவுன்ல இருந்து யாரோ தேடி வந்திருக்காங்க. என்னது, என் பையன் கிடைச்சிட்டானா? அவனை எங்க பாத்தீங்க? எப்படி இருக்கா? பெத்தவனா? ஒரே ஒரு வார்த்தை கோபத்துல பேசிட்டேன்னு வீட்டை விட்டே போயிட்டான். அவங்க அப்பா செத்தப்ப கூட அவர் முகத்தை அவன் பார்க்க வரலனா? அவனுக்கு எவ்வளவு பெரிய கல் மனசு. வீட்டை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆகுதுமா? 4 வருஷம் ஆயிருச்சுங்க ஐயா. ஒரு நாள் கூட பார்க்க வரலையா? வர்றது இருக்கட்டும் ஐயா, ஒரு போன் கூட பண்ணல. அவன் எங்க இருக்கான்? அவன் நம்பர், அவன் போட்டோ ஏதாவது இருக்காமா? அவன் போன் நம்பர்லாம் எனக்கு தெரியாது ஐயா. ஒரே ஒரு போட்டோ இருக்கு ஐயா, இருங்க எடுத்துட்டு வரேன். சரி சரி, எடுத்துட்டு வாங்க.
பக்கா கிடைச்சா மேடம், கன்ஃபார்ம். பாருங்க ஐயா, இதான் அந்த போட்டோ. இந்த போட்டோவை வச்சுக்கிட்டு தான் அவனை தேடணும். இந்த போட்டோ வச்சிட்டா மேடம்? மேடம் காமெடி பண்ணாதீங்க, இதெல்லாம் நடக்காத விஷயம் மேடம். கொடுத்துட்டு வாங்க. கொலை பண்ணா இப்படிதான் மேடம் பண்ணணும். ஒரு சின்ன தடையும் கூட கிடைக்காம கொலை பண்ணிருக்காங்கன்னா கிரேட் இல்ல மேடம். அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டா போன் நம்பரும் இல்ல, அவன் எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்றாங்க. சார், ஏழைங்க எப்பவுமே அப்பாவீங்க, அவங்களுக்கு சூதுபாதெல்லாம் தெரியாது. மேடம் இப்ப என்ன பண்ணலாம்? ஆனா ஊர் ஜனங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, பெங்களூர்ல ஏதோ ஒரு காலேஜ் பக்கத்துல பேக்கரி வச்சிருக்கானா. பரமேஷ், நாளைக்கு காலையில பெங்களூர்ல காலேஜ் பக்கத்துல இருக்கிற எல்லா பேக்கரிஸோட டீடைல்ஸும் எனக்கு உடனே வரணும். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா காலேஜ் பக்கத்துலயும் இருக்கிற பேக்கரியில செக் பண்ணி பார்த்துட்டோம். எந்த பேக்கரி ஓனரும் அந்த பேர்ல இல்ல. அவங்க பசங்க, அவங்க சொந்தக்காரங்க யாருமே அந்த பேர்ல இல்ல. ஆனா ஒரு பேக்கரி மட்டும் க்ளோஸா இருந்தது. அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல கடந்த 6 மாசமா எப்போ ஓபன் பண்றாங்க, எப்போ க்ளோஸ் பண்றாங்கன்னே தெரியலையா மேடம். ஆனா இப்ப 15 நாளா பர்மனண்டா க்ளோஸ்ல இருக்கிறதா சொல்றாங்க மேடம். பேக்கரி ஓனரோட பேரை விசாரிச்சோம், மனோஜ்னு சொன்னாங்க. மொபைல் நம்பர் விசாரிச்சோம், கிடைக்கல. பேக்கரி எங்க இருக்கு? சேஷாத்ரி காலேஜுக்கு பக்கத்துல மேடம். பேக்கரியோட பேரு நஞ்சுண்டேஸ்வரா பேக்கரி. எஸ். அப்படினா அந்த பேக்கரி தான். அது எப்படி மேடம் சொல்றீங்க? பேக்கரி பேரு நஞ்சுண்டேஸ்வரா, ஓனர் பேரு மனோஜ். செத்தம்னோட ஊரு நஞ்சங்கோடு. சோ ஊர் பேரு சாமி பேரு, பையன் பேரு சோமு. பெங்களூர் சிட்டில வாழ்க்கை நடத்துறவங்க. அதுலயும் இந்த ஊர் விட்டு ஊர் வந்த பசங்க இந்த சோமையா, மஞ்சையா, காலையா இந்த பேரெல்லாம் விரும்பப்பட மாட்டாங்க. அவங்க கெத்தா சொல்லிக்கிற மாதிரி ஃபேன்சி நேம் தான் விரும்புவாங்க. சோ பேர் சேஞ்ச் பண்ணிருக்கலாம்ல. கரெக்ட் தான் மேடம், அப்படி கூட நடந்திருக்கலாம். அடுத்து என்ன பண்ண போறோம்? பேக்கரி செக்கிங். இப்பவே இப்பவே வா. பேக்கரியோட கீ. மேடம் கன் சவுண்ட் கேக்குமே. பக்கத்துல டிரான்ஸ்ஃபார்மர் மேல கல் எடுத்தடிங்க, அது பிளாஸ்ட் ஆகும். சவுண்ட் சிங்க் பண்ணா போதும், யாருக்கும் கேட்காது. நாம இப்ப பேக்கரிய செக் பண்ணோம்னா ஏதாவது ஒரு க்ளூ கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் போய் செக் பண்ணோம்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த நேரம் க்ளூ மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ மூவ் நவ. வாங்க சார். ஓகே. இந்த பேக்கரி தான் மேடம். காலேஜ் அங்க இருக்கு மேடம். ஓகே, நீங்க போங்க. ஓகே மேடம். இங்கு சுத்தமான தயிர், பால், மோர் அனைத்தும் கிடைக்கும். ஆ சொல்லுங்க நாகேஷ். மேடம் நான் ரெடி. நான் சொல்லும் போது பண்ணுங்க. ஓகே மேடம். 1 2 3 5. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணுங்க. இந்த பேக்கரி தான் மேடம். காலேஜ் அங்க இருக்கு மேடம். ஓகே, நீங்க போங்க. ஓகே மேடம். Thank you.
இங்கு சுத்தமான தயிர் பால் மோர் அனைத்தும் கிடைக்கும். சொல்லுங்க நாகேஷ். மேடம் நாரணி. நான் சொல்லும் போது பண்ணுங்க. ஓகே மேடம். 1 2 3 5. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணுங்க. மேடம் என்ன மேடம் இவ்வளவு நாத்தம் அடிக்குது? ஒரு பக்கம் இருட்டு, ஒரு பக்கம் நாத்தம், இங்க எதுமே தெரியலையே, எப்படி தேடுறது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தேடுங்க, கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல. நாகேஷ், நாகேஷ். என்னங்க சார்? ஏதாவது கிடைச்சதா? கிடைக்கும், இருங்க சார். கிடைச்சிருச்சா சார்? எலிதான் கிடைச்சது. உயிரோட இருக்கா, செத்து போச்சா சார்? எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, போலீஸ் வேலை பணத்தை காவல் காக்கிற வேலைன்னு. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? இப்பதான் தெரியுது. அப்பவே எங்க அம்மா பிச்ச. நாகேஷா, நீ தானே டிரான்ஸ்ஃபார்மரை பிளாஸ்ட் பண்ண? அப்புறம் எப்படிங்க கரண்ட் வந்தது? பிளாஸ்ட் பண்ணது பக்கத்து ஏரியால சார். கூடிய சீக்கிரம் என் இடத்துக்கு நீ வந்துருவ. ஹலோ, சர்ச் பண்ணுங்க. ஓகே ஓகே மேடம். என்ன ஆச்சு பரமேஷ்? நாத்தம் தாங்க முடியல மேடம். டெட் பாடியை விட மோசமா நாறுது மேடம். எத்தனை நாள் பாலுனே தெரியல, கெட்டு போயிருக்கு மேடம். இன்னும் ரெண்டு நாள் விட்டு இருந்தா நாம இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களே கடையை உடைச்சிருப்பாங்க மேடம். நாத்தம் தாங்க முடியல. தேவையில்லாம பேசாம ஏதாவது தேட பாருங்க, போய் தேடுங்க. ஓகே மேடம். உங்களை கைய கால கட்டி ரெண்டு நாள் இங்க உட்கார வச்சாதான் உங்களுக்கு நாத்தம் என்னன்னு தெரியும் போல. கிடைச்சதா மேடம்? எது கேட்டாலும் வாயை திறந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க மேடம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கடை ஓனர் விஷ்ணுவர்தனோட ஃபேன் நினைக்கிறேன். இங்க எதுவும் கிடைக்காது மேடம். வாங்க மேடம் வீட்டுக்கு போலாம். வீட்டுல போன் அடிச்சுட்டே இருக்காங்க மேடம். தேடுங்க. சரிங்க மேடம். எப்பதான் வீட்டுக்கு போக போறேன்னு தெரியல. விஷ்ணு சார், நீங்க தானே காப்பாத்தணும் மேடம். ஏதாவது கிடைச்சதா மேடம்? முக்கியமானதை மறந்துட்டீங்க மேடம். சில்லறை காசை வச்சிருக்கா மேடம் கல்லாப்பட்டியில. இங்க எதுவும் கிடைக்காது மேடம். வாங்க மேடம் போலாம். நாகேஷ் மேடம், எனி க்ளூ? ஒண்ணு இல்ல மேடம், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் மேடம். க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க போலாம் மேடம். இதையா மேடம் க்ளோஸ் பண்ணோம்? இங்க எல்லாம் கெட்டு போய் கிடக்குது, நாய் வந்து சாப்பிட்டு போட்டுமே. க்ளோஸ் பண்ணிட்டு வந்து தொலைங்க. வந்துட்டா மேடம், வந்துட்டேன். சரி, கடிக்க போறோம்ல, பேசாம போங்க சார். மேடம், இதுக்காவது யூஸ் ஆகும் மேடம், எடுத்துக்கலாம் மேடம். ஓகே, உங்களுக்காக. தேங்க் யூ சோ மச் மேடம். இதுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் மேடம். நைட்டு சர்க்கடிக்கு காசு கொடுக்கல பாத்தியா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் நாகேஷ். காஃபி கொண்டு வாங்க. ஓகே மேடம். அப்படியே பிஸ்கட் எடுத்துட்டு வரவா? ஓகே மேடம். சௌமியா 143 ரூபா. சௌமியாங்கிற பொண்ணுகிட்ட 143 ரூபா கடன் வாங்கியிருக்கான் இந்த லூசு பையன். இவனெல்லாம் என்ன பண்றது? என்ன சொன்னீங்க? 143 ரூபா அந்த பொண்ணுகிட்ட கடன் வாங்கியிருக்கான்னு சொன்ன மேடம்.
மேடம், ஸ்ட்ராங் காஃபி. நகேஷ், சௌமியா யாரு? சௌமியா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மேடம். லேட் மேரேஜ் மேடம். அரேஞ்ச்டா லவ்வா? அரேஞ்ச்டு தான். எங்கேஜ்மெண்ட் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. இந்த 143னா என்ன? 143ஆ மேடம்? இது 143 இல்ல மேடம், 143. அப்படின்னா ஐ லவ் யூன்னு அர்த்தம். எஸ், இது லவ் மேட்டர். லவ்வுக்காக நடந்திருக்க கொலை. இது அவ இவனுக்காக கொடுத்த சாக்லேட்ஸ், நோட்ஸ். அவன் ஞாபகார்த்தமா இதெல்லாம் வச்சிருக்கான். 1 மினிட், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமாக்கு போயிருக்காங்க. இது கூட அவன் ஞாபகார்த்தமா வச்சிருக்கான். பரமேஷ், இந்த தியேட்டருக்கு லவ்வர்ஸா சேர்ந்து போய் படம் பார்த்தவங்களோட டீடைல்ஸ் எனக்கு வேணும். இல்ல மேடம், அங்க ஆயிரக்கணக்கில் ஆளுங்க வருவாங்க போவாங்க. அப்படி இருக்கும் போது முகமே தெரியாம எப்படி மேடம் கண்டுபிடிக்க முடியும்? அந்த டைம்ல அந்த ஷோவை பார்க்க போனவங்களோட டீடைல்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கும். எஸ், இமிடியட்டா அந்த டேட்ல அந்த டைம்ல இருக்கிற ஃபுட்டேஜ் எனக்கு உடனே வேணும். கோ கோ கார். இந்த இமேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டோவை பென்டிரைவ்ல போடுங்க. அதை ஜூம் பண்ணுங்க. இதையும் பென்டிரைவ்ல போடுங்க. ஓகே மேடம், அந்த ஜோடியை பாருங்க மேடம். அதையும் போடுங்க. சீக்கிரம் பென்டிரைவ்ல காப்பி பண்ணுப்பா. மேடம் மேடம், அங்க பாருங்க, அங்க போயிட்டு இருக்கிற அந்த ஜோடியை பாருங்க. மேடம், அண்ணன் தங்கச்சின்னு நினைக்கிறேன் மேடம். கொஞ்சம் வாய மூடுங்க. அப்பா பொண்ணு மாதிரி இருக்கு. சாரி மேடம். அதையும் காப்பி பண்ணுங்க. அதையும் காப்பி பண்ணுங்க. நோ நோ நோ, அது வேண்டாம் வேண்டாம். அதையும் காப்பி பண்ணுங்க. இந்த பேக் ஷாட் இருக்குல்ல, இதோட ஃப்ரண்ட் ஷாட் இருக்கான்னு பாருங்க. ஏய் ஃப்ரீஸ் ஃப்ரீஸ். இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்கனே. எங்க பார்த்த? இந்த பொண்ணையா? எங்கன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, இதையும் காப்பி பண்ணுங்க. இத என்ன பண்றது மேடம்? எல்லாத்தையும் பிரிண்ட் போடுங்க. யார் நீங்க? போலீஸ். ஓஹோ, இங்க பாருங்க, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணுங்க யாராவது இங்க படிக்கிறாங்களாங்கிற இன்ஃபர்மேஷன் வேணும். மேடம், இப்ப காலேஜ்ல ஸ்டடி ஹாலிடேஸ் போயிட்டு இருக்கு, அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எஸ் மேடம், இந்த பொண்ணு எங்க காலேஜில் தான் படிக்கிறா. பேரு ஹர்ஷிதா. எங்க காலேஜ் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கா. சோ அந்த பொண்ணு இருந்தது இந்த ரூம்ல தான். பேரு ஹர்ஷிதா. அந்த ரூம்ல இன்னும் 3 பொண்ணுங்க ஷேர் பண்ணி தங்கி இருக்காங்க. அவங்களோட பேரு மேகா, மாலா, சாயா. இப்போ ஹாலிடே மேடம், நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தான் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. லேடிஸ் ஹாஸ்டல்குள்ள மென்ஸ் நாட் அலௌட். சோ அவன் எப்படி இங்க வந்தான்? வந்திருந்தாலும் கொலை நடக்கும்போது சவுண்ட் எதுவும் கேட்கலையா? மத்த ரூம்ல இருக்கிற பொண்ணுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கொலை பண்ணதுக்கான ரீசன் என்ன? அந்த பொண்ணு மட்டும் கொலை பண்ணாளா, இல்ல அந்த பொண்ணு கூட தங்கி இருந்த மத்த பொண்ணுங்களும் சேர்ந்து கொலை பண்ணாங்களா, இல்ல வேற யாரையாவது வர வச்சு கொலை பண்ணாளா? கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ். 24ஆம் தேதி இந்த மண்டபத்துல ரிசப்ஷன் நடந்திருக்கு. ராத்திரி சாப்பிட்ட இலைகள் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. 24ஆம் தேதிக்கு அப்புறம் கார்பரேஷன் காரங்க தொட்டியை கிளீன் பண்ண வரல. 25ஆம் தேதி கல்யாண முகூர்த்தம். மத்தியான சாப்பாடு சாப்பிட்ட இலைகளை கூட 2-3 மணிக்கு இங்க எடுத்துட்டு வந்து போட்டிருப்பாங்க.
மண்டபம் இப்ப காலி ஆயிருக்கும். 25ஆம் தேதி தொட்டியை கிளீன் பண்ணிருக்கணும். பட் கார்பரேஷனோட லேபர் பிரச்சனையால பெங்களூர்ல ஒரு 12 நாள் எல்லா ரோட்லயும் குப்பை எடுக்காம அப்படியே இருந்துச்சு. அதே டைம்ல மண்டபத்தோட ஓனருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. கார்பரேஷன் காரங்க கோரிக்கை நிறைவேறலன்னு ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கிளீன் பண்ண வரல. ஸ்மெல் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணிருக்காங்க. 24ஆம் தேதி காலேஜ் முடிஞ்சிருக்கு. 25ஆம் தேதியில இருந்து ஹாலிடேஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சில பேர் அன்னைக்கே அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. இன்னும் சில பேர் 25ஆம் தேதி அதாவது நெக்ஸ்ட் டே ஊருக்கு போயிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த கொலை 24ஆம் தேதி நடந்திருக்கு. கொலை நடந்தப்ப கலாட்டா நடந்திருக்கு. ரூம்ல கொஞ்ச பேர் இருந்ததுனால அது யாருக்கும் தெரியாம போயிருக்கு. அப்போ அந்த சத்தம் கூட யாருக்கும் கேட்காம போயிருக்கு. யாருக்கும் கேட்காம போனதுக்கு மெயின் ரீசன் 24ஆம் தேதி இந்த மண்டபத்துல நடந்த ரிசப்ஷன். அந்த ரிசப்ஷன்ல நடந்த ஆர்கெஸ்ட்ரா சவுண்டால நடந்த கலாட்டா யாருக்கும் கேட்கல. அன்னைக்கு கரெக்டான டைம் பார்த்து மண்டபத்துல லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் யாரும் இல்லாத நேரமா பார்த்து டெட் பாடிய எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற எச்சில் இலைகளை வெளியில எடுத்து பாடியை இதுக்குள்ள போட்டு மறுபடியும் இலைகளை அது மேல போட்டுட்டாங்க. அப்படின்னா அந்த கொலை பண்ணது யாரு மேடம்? மங்களூர். சாம்ராஜ்நகர். ஹாஸ்னா. MMCH மேகா மாலா சாயா ஹர்ஷிதா. பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க. 1990 தலையில துணிய போட்டுக்கிட்டு அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. 1995 ஜீன் அண்ட் டிஷர்ட். 2000ல ஷார்ட்ஸ் வந்தது. 2005 லவ் ஃபெயிலியர். லவ்வர்ஸ் அதிகமானாங்க, பொண்ணுங்களோட சூசைடும் அதிகமாச்சு. 2010 பசங்களோட சூசைட். 2015 எதிர்க்கிற வில் பவர். 2018 பொண்ணுங்க தைரியமா கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொலைக்கான காரணம் என்ன? பண்ணது யாரு? பண்ண வச்சது யாரு? இந்த அலர்ஜி இல்லாம ரெண்டுத்துக்கும் காரணமே இருக்காது மேடம். காரணம் இல்லாம எதுக்கு கொலை பண்ணீங்க? இந்த உலகத்துல 10 மாசத்துல ஒரு குழந்தை பிறக்குது மேடம். ஆனா அவங்க எல்லாருமே நல்லவங்களா வளர்றது இல்ல மேடம். தான் காதலிக்கிற பொண்ணு சீத்தையாதான் இருக்கணும்னு இந்த உலகத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஆசைப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் அவ எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து பார்க்காம தான் கைக்குள்ளேயே இருப்பாங்கிறதுக்காக தான். இந்த பொண்ணுங்க எல்லாம் மண்ணெண்ண ஸ்டவ் மாதிரி மேடம். அதிகமா பம்ப் பண்ணா பிளாஸ்ட் ஆயிடுவாங்க. பம்ப் அடிச்சவங்க யாரு? தெரியாத கேள்வியை கேட்கும் போது பொண்ணுங்க அமைதியாயிடுவாங்க, ஆனா பசங்க அமைதியா இருக்க மாட்டானுங்க. நான் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சில பேருக்கு காதலுங்கிறது வெறும் அனுபவம், சில பேருக்கு அது பொழுதுபோக்கு, இன்னும் சில பேருக்கு லோக்கல் சென்டிமெண்ட். ஆனா எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு அது ஒரு சின்ன உலகம் மேடம். அந்த சின்ன உலகத்துல யாரோ தெரியாதவங்க ஒருத்தர் நுழைஞ்சிட்டான். நாங்க யாருமே வசதியான வீட்டு பொண்ணுங்க இல்ல,
என் ஊரு ஹாசன், அப்பா டெய்லர். எனக்கு படிப்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம். நான் சாம்ராஜ் நகரத்தை சேர்ந்தவ. அப்பா அம்மா மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஒரு ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்தாங்க. என் ஊரு மைசூர். அம்மா அப்பா ரெண்டு பேரும் டீச்சர்ஸ். ஒரே ஒரு அண்ணன் எங்களை ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. மங்களூர் ரொம்ப அழகான ஒரு ஊர். அப்பா PWD ஒர்க்கர். என் சந்தோஷம் தான் அவரு சந்தோஷம். சொல்ல போன நான் ஒரு ஃப்ரீ பேர்ட் மேடம். பிரதாப் சொன்னா கேளு, சூசைட்ல பண்ணிக்காத பிரதாப். சாக்லேட் சாப்பிடுறியா? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சாப்பிடலாமா? பாய் மேகா. எப்படியும் நாம புருஷ மொண்டாட்டி ஆக போறவங்க. அது மட்டும் இல்லாம நீ நாளைக்கு பெங்களூர் போக போற. போகிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஓம் வீட்லயே இருந்தா நல்லா இருக்கும்ல? ஒரே வீட்டுல இருப்போம், ஒரே பெட்ல படுத்து தூங்குவோம், ஒரே பாத்ரூம்ல குளிப்போம், ஒரே ரூம்ல ட்ரெஸ் மாத்திப்போம். ஐடியா நம்ம சூப்பரா தான் இருக்கு. ஆமால நீ ஒரு வேலை பண்றியா? நீ உள்ள வந்து இத பத்தி ஃபுல்லா டீடைல்டா எங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு. வேண்டாமா, காலையில பஸ் ஸ்டாண்ட்ல பாக்கலாம். சரியா? பாய். எல்லாரும் உங்களோட லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க ரூமுக்கு போங்க. ஹாய். ஹாய் மர்ஷிதா ஃப்ரம் ஹாசன். ஹாய். ஹாய் மேகா ஃப்ரம் மங்களூர். நைஸ் டு மீட் யூ. யா. ஹாய். 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 நான் மாலா, மைசூர்ல இருந்து வரேன். மேகா ஷிதா ஃப்ரம் மங்களூர். ஹாசன்ல இருந்து வரேன். ஹாய். ஹலோ. ஹாய். 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 அண்ட் சாயா. நைஸ். இந்த 5-star ஹோட்டல்ல பெரிய பெட் இருக்கும்ல, அதான் 4-5 பேர் தூங்குற மாதிரி. அந்த மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எதுக்கு? ஏன்னா எனக்கு கால் மேல போட்டு தூங்கிதான் பழகும். தினமும் எங்க அம்மா மேல கால் போட்டு தூங்கலனா எனக்கு தூக்கமே வராது தெரியுமா? அப்பனா உங்க அப்பாவோட நிலைமை என்னடி? ஆமால பாவம் எங்க அப்பா. ஹேய், நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. கரெக்ட். இது காதலிக்கிற வயசு, கல்யாணம் பண்ற மனசு. இந்த ரெண்டையுமே மூடு வரும்போதே பண்ணிடணும். இல்லனா ஆசை வயசு ரெண்டுமே வீணா போயிடும் தெரியுமா? ஹாஸ்டல்ல இன்னைக்கு டிஃபன் நல்லாவே இல்ல. உனக்கு என்னடி பிரச்சனை? நீயே அதை பத்தி யோசிக்கிற. எதை சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகிற கெப்பாசிட்டி தான் உனக்கு இருக்கு. பொண்ணுங்க ஸ்கூட்டியை விட்டுட்டு ஆக்டிவா எடுக்கும் போதுதான் நல்லா தெரியுது அவங்க ஆன்டி ஆயிட்டாங்கன்னு. ஏன்னா இடமே பத்துறது இல்ல, சீட்டு பெருசாயிடுது இல்ல. சீட்டுங்கிறது BM சிட்டி டாய்லெட் மாதிரி. அர்ஜென்ட்ல இருக்கிறவங்க உள்ள இருக்கிறவங்கள கதவை தட்டி தட்டி கூப்பிடணும். ஓ, நீங்க எப்ப BMC டாய்லெட்க்கு போனீங்க? ஏய், நீ மறந்துட்டியா? நீ தான அவளுக்கு பக்கெட் கொண்டு போய் கொடுத்த. ஏய், சலாம். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். சிட் டவுன், சிட் டவுன். நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னடா அது?
நம்ம காலேஜோட 25வது வருட ஆண்டு விழா வரப்போகுது. அந்த விழாவை சிறப்பிக்கிற விதமா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் செலிப்ரேட் பண்ண போறோம். அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு விருப்பம் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பேரை கொடுத்து பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். நாம என்னடி ப்ரோக்ராம் பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் விடு. இந்த ஆம்பளை பசங்க இருக்காங்களே, நம்ம எதுவுமே பண்ணலனா கூட விசில் அடிச்சு ஜெயிக்க வச்சிருவாங்க. ஏய் ஆமாண்டி, இ அப்பா Facebookல ஒரு போட்டோ போட்டு 3 வருஷம் ஆச்சு. ஒரு கமெண்ட் இல்ல, ஒரு லைக் இல்ல. ஆனா எங்க அம்மா போட்டோ போட்டு போ 600 லைக்ஸ், 800 கமெண்ட்ஸ். வயசானவங்களையே விட்டு வைக்கல. அப்ப நம்ம விட்டுருவாங்களா என்ன? கரெக்ட். ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் விடு, நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல. ஆமால வா. ஹலோ. ஆ அப்பா, நீங்க போங்கடி, நான் வரேன். ஆ சரி, சரியா வருமாடி. ஹலோ. அத நான் சொல்றேன். ஆ சொல்லுங்கப்பா. சரிப்பா, போலாம். காலேஜில தான் இருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லுங்கப்பா. ஏய், பாத்து போக மாட்டியா? ஏன், நீ பாத்து போயிருக்கலாம்ல. ஏய், உன்ன விட்டு மூச்சு பேந்துக்கோ. என்ன ரவுடிசமா, உன்னை கேக்குறதுக்கு யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டியா? உனக்கு ஒரு பிரச்சனைனா கேக்குறதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா கேக்க யாரும் இல்ல நினைச்சியா? ஏய், இந்த கண்ணத்துல அறையிறது செருப்பால் அடிக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சுரா. இப்பெல்லாம் வாலாட்டினா போட்டு தள்ளிடுவோம், கிரைண்டர்ல போட்டு அரைச்சு எடுத்துருவோம். ஜாக்கிரத. சரி பாத்துக்கலாம். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏன் மேலேயே கால வச்சிட்டீங்களா? வாங்கின அடிய திருப்பி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். இப்ப வாங்கடி, உங்க எல்லாருக்கும் தைரியம் இருந்தா இப்ப என் மேல கை வச்சு பாருங்க. வாங்கடி வாங்க.
பொண்ணுங்களோட லீடர் எங்க? அவன் துண்டக்கான துணியக்காடன்னு ஓடி போயிருப்பான். ஒருவேளை பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? யாராவது சொன்னா தானே தெரியறதுக்கு. வாங்கடி ரிஹர்சல் போலாம். ஓகே ஓகே, இப்போ என்னோட ஸ்கிட். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ பொண்ணுங்க எப்படி அதிகமா போய் சொல்வாங்கன்னு சொல்லட்டா? சொல்லு சொல்லு. ஓகே, நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன்டா, எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாது. ஆக்சுவலி நான் உன்னதான் ஃபர்ஸ்ட் லவ் பண்றது தெரியுமா? என் மொபைல்ல காசே இல்லப்பா. என்னால உன்னை விட்டு இருக்கவே முடியாது தெரியுமா? இவ்வளவு நேரமா நான் உன்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். போய் போய் எல்லாமே போய். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ் பிரேக். வாங்கடி காஃபி குடிக்கலாம். கேன்டீன்ல போய் காஃபி குடிக்கலாமா? நான் நம்ம காலேஜ் கேன்டீன்கெல்லாம் வர மாட்டேமா. இப்ப எங்கடி போகணும்? எங்கடி போலாம்? ஹே, இங்க பக்கத்துல காஃபி ஷாப் இல்லைன்னா பேக்கரி ஏதாவது இருக்கும், அங்க போலாம். ஓகே. என்ன வேணும் மேடம்? ஏய், உனக்கு என்ன வேணும்? காஃபி. நாலு காஃபி. ஓகே. எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். சரி. பாத்தியா, பசங்க எவ்வளவு நல்லா ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அது குடிங்க. யார் யார் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ண போறீங்கன்னு பேர் கொடுத்திருக்கீங்களா? ஜெயிச்சா கண்டிப்பா பிரைஸ் கிடைக்கும், தோத்துட்டா யாருக்கும் எந்த பிரைஸும் கிடைக்காது. அதுக்காக பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது. ஐயோ, அப்படியா சார்? நீ ஏன் கவலைப்படுற? நம்ம ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, நமக்கு தேவையானது சார் செஞ்சிட போறாரு, அப்படித்தானே சார்? ஷட் அப். நாளைக்கு நீங்க ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறீங்க நானு பார்க்க தான போறேன். எனக்கு ஒரு டவுட். என்னடி இந்த மேரேஜ்ல லவ் மேரேஜ் பெஸ்டா இல்ல அரேஞ்ச்டு மேரேஜ் பெஸ்டா? ஏன், யாரையாவது லவ் பண்றியா என்ன? ஏய் சிச்சி, இல்லப்பா, சும்மா கேட்டேன். இந்த மேரேஜ்ங்கிறது ஒரு ஃபேன்சி வேர்ட்ரி. இந்த கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல இருக்கிற பொண்ணுங்களை எந்த அப்பா அம்மாவால ஹேண்டில் பண்ண முடியலையோ அவங்க அந்த பொண்ணுங்களை அடாப்ட் பண்ணி குடுக்கறதுக்கான பேரு தான் மேரேஜ்னு சொல்றாங்க. ஹர்ஷிதா எங்கடி போனா? அவ பிஎம்பிசியோட டாய்லெட் தேடி போயிருப்பா. என்னாச்சு? நைட்டு வயிறு முட்டை கொட்டிக்கிட்டா, அதோட எஃபெக்டா இருக்கும். ஜாக்கிரதையா இருக்க சொல்லடி, அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறாமோ குரு. லுக் இங்க பாருமா, பார்க்க நேரம் இருக்குங்கிறதுக்காக யாரையும் எப்பவும் பார்த்துட்டே இருக்க கூடாது.
பாத்துட்டே இருந்தா இந்த மாதிரி பசங்க ஒரு வழி பண்ணிடுவாங்க. நீ எப்போ ஒரே இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாத, ஷேர் மார்க்கெட் மாதிரி 4-5 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண. ஒரு ஷேர் டவுன் ஆனா கூட இன்னொரு ஷேர் ரைஸ் ஆயிடும். ஓகே, அப்புறம் இவன் ஒருத்தனையே நம்பிக்கிட்டு இருக்காத, கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கமும் பாரு செல்லும். இவங்கெல்லாம் ஒரு விதத்துல சைனா மாடல்ஸ் மாதிரி, எப்போ ரிப்பேர் ஆவாங்கன்னு சொல்லவே முடியாது. நோ கேரண்டி நோ வாரண்டி. ஒரு டைரி மில்க் சாக்லேட் கொடுங்க. தனியா வந்திருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூட வரலையா? காலேஜ்ல ஃபங்க்ஷன், ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க? நானும் போகணும். ஓஹோ, நீங்க போயிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வாடி. அன்னையோட கடைசி மேடம், எங்களோட சிரிப்பு, சந்தோஷம், என்ஜாய்மெண்ட் எல்லாமே. நான் அவனை ரொம்ப உண்மையா காதலிச்ச மேடம். ஆனா அவனோட காதல் உண்மை இல்ல. இவ அவனை லவ் பண்ண விஷயம் இங்க யாருக்குமே தெரியாது மேடம். அது எங்களுக்கு தெரியறதுக்குள்ள அவன் இவ வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்துட்டா மேடம். அப்பான்னு ஒத்துக்க சொன்ன, கெஞ்சி கேட்டேன், அவன் ஒத்துக்கல மேடம். ஃப்ரெண்ட் மேடம், எப்படி விட்டு கொடுக்க முடியும்? வீட்டுல சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே ஷேர் பண்ண முடியும். அவனை போய் பார்த்தோம், இது வரைக்கும் அப்பா அம்மா கால கூட விழாத நாங்க அவன் கால விழுந்து கெஞ்சி கேட்டோம் மேடம். ஆனா அவன் பேசின பேச்சு எப்படி இருந்ததுன்னு தெரியுமா மேடம்? இந்த தெருவில் இருக்க நாய்களுக்கெல்லாம் புருஷன் பொண்டாட்டி அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா? ஒரு நாய் இன்னொரு நாயை பார்க்க போது பிடிச்சிருக்கா, கூட இருக்க போது தன்னோட வேலை முடிஞ்சதும் அதோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கு? அதே மாதிரி நானும் ஒரு வகையில அந்த மாதிரி ஒரு தெருநாய் தான். நான் கூப்பிட்டேன், அவ வாலாட்டிட்டு வந்துட்டு அவ்வளவுதான். இப்ப அந்த குழந்தைக்கு என்ன அப்பாவாக சொன்னா, நான் எத்தனை குழந்தைக்குதான் அப்பாவாகிறது? உங்க காலேஜ்ல இருக்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் ரெண்டு ரெண்டு பொண்ணுங்களோட குழந்தைங்களுக்கு அப்பா ஆக வேண்டியிருக்கும். அதான் எல்லாரும் சொல்லுவீங்களே அண்ணா அண்ணான்னு. எனக்கு எங்கேயோ படிச்சதான் ஞாபகம். இப்பெல்லாம் அண்ணன் தங்கச்சிங்க தான் அதிகமா குடும்பம் நடத்துறாங்களாமே. கேட்கவே நல்லா இருக்குல்ல, என்ன சொல்றீங்க? என்னை விட அதிகமா இதெல்லாம் உங்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்களாம் ஹைலி எஜுகேட்டட்ல. இப்ப நெக்ஸ்ட், இந்த மூணு தங்கச்சிங்கள்ல நான் யாருக்கு ஃபர்ஸ்ட் அண்ணன் ஆகிறது? மூணு பேரும் ஒன்னா வந்தீங்கனாலும் ஐ அம் ஓகே. ரத்த பந்தத்தை அசிங்கப்படுத்தின அந்த நிமிஷமே அவனுக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். கோவப்பட வேண்டாம்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம், அவனை சம்மதிக்க வச்சிடலான்னு நம்பிக்கையோட இருந்தோம். இவ செத்துட்டா அவன மாதிரி ஆளுங்களுக்கு பயமே இல்லாம போயிடும். அதனால எந்த காரணத்துக்காகவும் சூசைட் பண்ணிக்க கூடாதுன்னு இவளை நாங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சோம்.
எனக்கு தற்கொலை பண்ணிக்க விருப்பம் இல்ல, என் குழந்தைக்காக வாழணும்னு நினைக்கிறேன். அவனை என்ன லவ் பண்றியா? நான் தப்பு பண்ணது உண்மைதான். என் குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? அவன் ஏத்துக்கலன்னா வேற வழியே இல்ல, கழிச்சிடலாம். ஹலோ, அர்ஜென்ட்டா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். சோ உன்னை பார்க்கணும். என்ன விஷயம்? அதெல்லாம் ஃபோன்ல சொல்ல முடியாதுமா, நேர்ல தான் பேசணும். எங்க வரணும்? இந்த டைம்ல நீ வர வேண்டாம், நானே வரேன். என் மேல கோவமா? என்ன விஷயம்? அப்ப ஏதோ கோவத்துல நாலு வார்த்தை நான் தெரியாம பேசிட்டேன், அதுக்காக என்கிட்ட கோச்சுக்கிட்டு இப்படி பேசாம விட்டுட்டா? நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? உன் மேல காதல் இல்லைன்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணிருப்பேனா? I'm sorry. I love you, Chellam. Really, I love you, da. எனக்கு அப்பா அம்மா யாரும் வேண்டாம், எனக்கு நீ மட்டும் போதும், புரிஞ்சுக்கோ. I love you. I love you so much, dear. எப்படியும் நீ காலேஜ் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போயிடுவேன். நம்ம ரொம்ப நாளா ஏதோ ஒரு பிரச்சனையால சண்டை போட்டுட்டே இருக்கோம். கடைசியா ஒரு தடவை மறக்க முடியாத அளவுக்கு நாம ரெண்டு பேரும். நீ ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கற? ஐயோ, இதுல நம்ம தப்பு இருக்கு. எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் பிரியாதான் போறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம். வேண்டாம் ப்ளீஸ், முதல்ல இங்க இருந்து வெளியில போ. அவுட் ப்ளீஸ், அவுட். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை செல்லும். நான் போய் யாரையாவது கூப்பிடுறேன். வேண்டாம், நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் உன் வழியிலே நான் வர மாட்டேன். அது என்னமோ, உங்க காலேஜ்ல எத்தனையோ பொண்ணுங்களை நான் அனுபவிச்சிருக்கேன், ஆனா உன்னை மட்டும் என்னால மறக்கவே முடியல. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணு, நான் சொல்றது கேளு. ஒரு தடவை கோஆபரேட் பண்ணு, ஆசை பண்ணு. ஹே, நில்லு நில்லு, ஓடாத. செல்லம் ப்ளீஸ், செல்லம், என் பேச்சு கேளு. ஒரே ஒரு தடவை எனக்கு கெஞ்சி வைக்காத ப்ளீஸ். நான் தான் இதுக்கப்புறம் உன்னோட வழியில வர மாட்டேன்னு சொல்றேன்ல. ஹே, நான் உன்ன ரேபிஸ்ட் இல்லடி, உன்னோட லவ்வர்மா. நான் ஆசைப்படுறேன், நரவித்து வைக்க மாட்டியா? ப்ளீஸ் வா, மறக்காத ப்ளீஸ் வா. ஒரே ஒரு தடவை என்ன பண்ணு, யாராவது காப்பாத்துங்க. ஹர்ஷிதா, என்ன
ஹர்ஷிதா, 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 என்ன பண்ற? ஒரு ஒரு தடவை உங்களுக்கு கப்பம் பணத்தாசை பிடித்த பேய்களே. ஹிமாலா, இந்த மாதிரி நாடகம்லாம் வேண்டாண்டி, நம்ம டான்ஸ் ப்ரோக்ராம் ஏதாவது பண்ணலாம். அத நீ திருப்பி கொடுக்கவே இல்லையா? மறந்துட்ட. இப்ப என்ன பண்றது? இத மட்டும் வெளியில தெரிஞ்சா அப்பா அம்மா எல்லாருக்குமே அவமானம் தான். இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்கிறத விட செத்து போறதே மேல். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுனா இதுக்கான காரணம் இவதான் சொல்ல போறீங்களா, இல்ல நமக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு எஸ்கேப் ஆக போறீங்களா? இது எல்லாமே என்னாலதான் நடந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எனக்காக உங்க லைஃப நீங்க ஏன் வீணாக்கிக்கிறீங்க? சந்தோஷமா பேசுறது, சிரிக்கிறது, ஊர் சுத்துறது, மெசேஜ் பண்றது, கால் பண்றது, அரட்டை அடிக்கிறது, சண்டை போடுறது, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? உங்ககூட யார் இருக்காங்களோ இல்லையோ, நான் இருப்பேன் ஹர்ஷிதா, நான் இருப்பேன். இந்த கொலையை மூடி மறைச்சிடலாம், எல்லா தடயத்தையும் அழிச்சிடலாம். இப்போ இந்த பணத்தை எங்க மறைச்சு வைக்கலாம்? மண்டபம் பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அதுல போட்டுடலாம். கிச்சன்ல இருந்து கோணி போய் எடுத்துட்டு வந்து போடி அது உள்ள போட்டுடலாம். ரிசப்ஷன் இன்னும் ஹாஃப் அவர்ல எப்படி முடிஞ்சிடும்? அதுக்கப்புறம் எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதாவது 3 மணிக்கு மேஜரா எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிடும். நாளைக்கு காலையில முகூர்த்தம் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரத்துல லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. 4:30 மண்டபத்துல எல்லாருமே எந்திரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 3 மணிக்குள்ள போடிய கொண்டு போய் போட்டுதான் ஆகணும். இந்த பக்கம் தொட, இங்க கீழே 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 பார்த்து பார்த்து கொஞ்சம் தள்ளுங்க, சீக்கிரம் நல்லா உள்ள தண்ணி உள்ள கவர் பண்ணுங்க, நல்லா கட்டுங்க, பார்த்து பிடிச்சுக்கோ, லைட்டா கட்டிரு. என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், எல்லாத்துக்கும் ரெடியா இருப்போம். பயப்படாத, நீ எதுவும் கவலைப்படாத, சரியா? தூக்குங்க தூக்குங்க.
என்னன்னு சீக்கிரம் சொல்லுடா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்குறாங்க, இப்ப பேச முடியாது. சொன்னா கேளுடா ப்ளீஸ். நாளைக்கு நான் நேர்ல வந்து காலேஜ்ல தரேன். இப்ப அடம் பிடிக்காம போன வைடா. ஏண்டா இப்படி டார்ச்சர் பண்ற? வர வர உன் தொலை தாங்க முடியல. ஐயோ, நீ சொன்ன கேட்க மாட்டேன். ஈருடா, குடுத்து தொலைறேன். சரியா? போதுமா? சரி, இப்ப போன வை. சீக்கிரம் மெதுவா பார்த்துடி, மெதுவா வைங்க, கீழ வைங்க. எடுத்து வெளியே போட்டுலாம். யாராவது வரப்புறோம். சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து போடு. இந்த 60 வயசு தாண்டவங்களையும் வயசு பசங்களையும் கேட்டு பாருங்க, நீங்க முத முதல்ல எந்த இடத்துக்கு போனீங்கன்னு நிச்சயமா ஞாபகம் இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் செக்ஸ் நல்ல ஞாபகம் இருக்கு மேடம். அதனாலதான் அத சாமி படம்னு சொல்றாங்க. அப்பா அம்மாவோட ஆனிவர்சரி கேளுங்க, ஞாபகம் இருக்காது. அதே முதல்ல எந்த பொண்ணோடன்னு கேளுங்க, ஞாபகம் இருக்கும். ஜாதகத்துல எழுதி இருக்கிற டேட் ஆஃப் பர்த், டைம், செகண்ட் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க இந்த பாலா போன பசங்க. பரமேஷ் மேடம், இவங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஹலோ மேடம், சன்னி லியோன் இப்ப தமிழ்ல புது படம் பண்றாங்களா? சினிமா டைட்டில விட டாக்லைன் சூப்பர்.
பாத்தா குழந்தை பிறக்குமா? சிரிக்க கூட முடியல, போட்டு அடி அடி அடிச்சுட்டாங்க. மாமியார் மருமக சண்டை போடுற எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரே போர்டு என்ன தெரியுமா? நாளைக்கு டிவில எங்களோட விஷயம் தான் பிரேக்கிங் நியூஸ் மேடம். இனிமே எல்லா காலேஜுக்கு முன்னாடியும் ஒரு போர்டு வைக்கணும். உட்காந்து பேசலாமா? எதுவும் பேசாம இப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா போலீஸ் சீக்கிரமா இங்க இருந்து அனுப்பிடுவாங்க. ஹே, உன் ஃப்ரெண்ட், ஐ மீன் என் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காரு? பார்த்து பேசுறதுக்கு என்னால முடியல. பொண்ணுக்கு பொறுப்பு கொடுக்கறது ஒருத்தவங்க, சாகுற வரைக்கும் வாழ்க்கை கொடுக்கறது இன்னொருத்தவங்க. எனக்கு கல்யாணம் இருந்தா எனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்களோட வாழ்க்கை வீணா இருக்கும். ஃப்ரெண்ட், யாருக்கு என்ன ஆனா எனக்கு என்ன நினைச்சேன்னா, எனக்கு ஏதாவது நாச்சுனா மத்தவங்களும் அப்படித்தானே நினைப்பாங்க. ஃப்ரெண்ட், 15 வயசு தான் காலேஜ், 18 வயசுல கல்யாணம், 20 வயசுல குழந்தை, 40 வயசுல ஆண்டி, 50 வயசுல பாட்டி, இது ரொட்டீன். இது யாராலையும் மாத்த முடியாது. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இன்னொரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணாம பயந்து ஓடி போனா அப்புறம் வாழ்றதே வேஸ்ட் இல்லையா? ஃப்ரெண்ட், ஒன்னா இருந்தோம், இப்பவும் ஒன்னாதான் இருக்கும், இனிமே எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். சாவு கூட எங்களை பிரிக்க முடியாது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்குமே கிடைக்காது. ஃப்ரெண்ட், ஏழு ஜென்மம் ஆனாலும் சரி, இவர் மேல இருக்கிற காதல் குறையாது, வேற யார் மேலேயும் காதல் வராது. செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஜென்மம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஒன் சான்ஸ்,
ஒரே ஒரு சான்ஸ் தருவீங்க ஃப்ரெண்ட். உங்க பிள்ளைக்கு மனைவி ஆறதுக்கு என் ஃப்ரெண்டுக்கு பொண்டாட்டியா வரப்போறவளுக்காக இந்த ஃப்ரெண்ட் ஒவ்வொரு நிமிஷம் காத்துக்கிட்டு இருப்பேம்மா. இந்த காலம் கலிகாலம் இவரானார். பொண்ணுன்னா மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, ஆனா இவங்க கொலை பண்ணிட்டுல வந்து நிக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க சிட்டில வாழக்கூடிய பணக்கார பொண்ணுங்களை பார்த்து அவங்கள மாதிரி தாங்களும் வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டு, எந்த பையன் தன்னோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கானோனு பார்த்து அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறது தான் இந்த கேவலமான பொண்ணுங்களோட வேலையா இருந்திருக்கு. அந்த மாதிரிதான் இந்த நாலு பொண்ணுங்களும் பேக்கரி வச்சிருந்த அந்த பையனையும் தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்கிட்ட இவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சிருக்காங்க. அவன் தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுக்கு மேல எங்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னதுனால பேச்சு சண்டையா மாறி அதுல கோபப்பட்ட இந்த நாலு பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க. இவர் ஆனார், நீங்க கொடுக்கிற தண்டனையை பார்த்து இது மாதிரி உள்ளவங்க பயப்படணும். இவங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய தண்டனையான மரண தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல நம்ம நாட்டுல இந்த தீர்ப்பு ஒரு எச்சரிக்கை மணியா ஒலிக்கணும் அப்படின்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோளா இத உங்களுக்கு நான் பணிவோட சமர்ப்பிக்கிறேன் யுவரானர். ஒரு நிமிஷம் இருங்க. The case lies with the judiciary. என்னம்மா வக்கீல் சொன்ன எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டீங்கல்ல. உங்க சார்பா வாதாடுறதுக்கு யாராவது வக்கீலை நியமிச்சிருக்கீங்களா, இல்ல அரசு சார்பா நாங்க எதுவும் உங்களுக்கு வக்கீல் ஏற்பாடு பண்ணுமா? வக்கீல் சொன்ன மாதிரி நாங்க ஒண்ணு அவ்வளவு கேவலமான பொண்ணுங்க இல்ல சார். சார், நாங்க இந்த கொலைய ஒண்ணு வேணும்னு பண்ணல சார். இந்த கொலைய நாங்க திட்டம் போட்டு பண்ணலங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் எங்க கிட்ட இல்ல சார். இந்த இன்சிடென்ட் நடந்ததே என்னாலதான் சார். தெளிவா சொல்லுமா. நான் என்ன சார் தப்பு பண்ண? லவ் தான் பண்ண, அது என்ன தப்பா? அதுக்கு என்ன இவ்ளோ பெரிய தண்டனையா? பொறுக்க போற குழந்தைக்கு நீதான் அப்பான்னு ஒத்துக்கோன்னு அவன் கால விழுந்து கெஞ்சி கேட்டேன் சார். அவன் ஒத்துக்கல. படுக்கும்போதும் இல்லாத ஒரு பயம் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லும் போது மட்டும் ஏன் சார் வருது? எல்லா பொண்ணுங்களும் நல்ல பொண்ணுங்கன்னு இங்க சொல்ல வரல சார். சில கேடு கெட்ட பொம்பளைங்களும் இருக்காங்க சார். பணம் சொத்து ஃபாரின்ல செட்டில் ஆக ஆசைப்பட்டு அதான் நம்ம லாயர் சார் சொன்னாரே, அந்த மாதிரி பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க சார். ஆனா எங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கு காதலுங்கிறது மானம் மரியாதை உயிருக்கு சமம் சார். அதுக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் எங்களை மாதிரி பொண்ணுங்க யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க சார். நம்ம ஜனங்க தேவையில்லாத கெட்ட விஷயத்துக்கு போராடுவாங்களே தவிர எங்களை மாதிரி பொண்ணுங்க பிரச்சனைக்கு போராடினதே கிடையாது. அந்த மாதிரி போராடி இருந்தா கண்டிப்பா நம்ம நாடு முன்னேறி இருக்கும். அது யாரும் செய்யறதும் இல்ல, செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா எந்த பொண்ணுக்கு என்ன நடந்தா அவங்களுக்கு என்ன சார்? அவங்க அவங்க வீட்டு பொண்ணுங்க மட்டும் சேஃபா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க சார். அவ்வளவுதான் சார். ஒரு சின்ன பொண்ணு இல்லைன்னா லேடி அவங்களை ரேப் பண்ணிட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அப்ப என்கொயரி எப்படி இருக்கும்? எங்க போன எப்படி போன, நீ முதல்ல பாத்தியா அவன் முதல்ல பார்த்தானா, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா, நீ என்ன உள்ளாட போட்டிருந்தா அவன் என்ன உள்ளாட போட்டிருந்தா, சித்து கேள்வி மேல கேள்வி. Mind your words. No, cool down. ரேப் விட ரொம்ப அசிங்கமா இருக்கே சார் என்கொயரி. அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டே இங்க வரும் கோர்ட்டுக்கு. இங்க ஒரு 15 வருஷம் அவ வயிற்றுல இருக்கிறது கலைக்கணுமா இருக்கணுமான்னு எதுவுமே தெரியலையே சார். இந்த உலகத்துல ரேப் நடக்கிறதுக்கு முத காரணம் யாரு தெரியுமா? அப்பா அம்மா தான் சார். 1980 ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாமே முட்டிக்கு கீழே இருந்தது சார். ஆனா இப்போ முட்டிக்கு மேல போயிடுச்சு. பாவம் சார் பொண்ணுங்க. அவங்க சைக்கிள்லயோ ஆட்டோலயோ ஸ்கூட்டர்லயோ போகும்போது உள்ள இருக்கிற இன்னர் வேர் கூட வெளியில தெரியுது. இது ட்ரெஸ் கோட், இது பண்ணது ஸ்கூல். அப்பா அம்மாக்கு இத பத்தி பிரச்சனையே இல்லையா சார்? எதுக்கும் ரேப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லனா அப்புறம் எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அப்புறம் எதுக்காக கோர்ட்டுக்கு வரணும்?
ஒரே வழியா வேற எத்தனையோ வழி இருக்குன்னு சொல்றாங்க. திருந்தவும் மாட்டாங்க. இந்த கூட்டம் போடுறது, மீட்டிங் போடுறது, போராட்டம் பண்றது, இது எதுவுமே வர்க் அவுட் ஆகாது சார். எல்லாரும் போராட்டம் பண்ணணும்ங்கிறதுக்காக நாங்க இத சொல்லல சார். எங்க ஃப்ரெண்ட் காணியாயி நடந்துச்சு, அதனால நாங்க வந்தோம், அவ்வளவுதான். இந்த காலத்துல லவ்ல பியூரிட்டியே இல்ல சார். இப்ப எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான். காலையில பாக்குறது, மத்தியானம் பேசுறது, ராத்திரியில படுக்கிறது. ஒருவேளை எனக்கு அநியாயம் நடந்துருச்சுன்னு இவ கேஸ் கொடுத்திருந்தானா? அந்த கேஸ் முடியறதுக்குள்ள அந்த குழந்தை ஃபிஃப்த்தோ சிக்ஸ்த்தோ படிச்சுட்டு இருக்கோம். அவன் இன்னொரு பொண்ணோட மஜா பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பான் சார். வி ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனாலதான் சார் கேக்குறோம். ஒரு மாசத்துல ஏன் சார் எந்த கேஸும் முடிய மாட்டேங்குது? எந்த கேஸா இருந்தாலும் ஒரே மாசத்துல முடியணும்னு கரெக்டா வார்ன் பண்ணுங்க சார். அந்த சட
ரெண்டு நாள்ல நீங்க எங்களை தூக்குல போடுவீங்களா சார்? பாரத தேசத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்ல. ரெண்டு நாள்ல எப்படி தூக்குல போடலாம்னு நீங்களே சொல்லுங்க சார். இப்பவே இந்த கண்ட்ரில மரண தண்டனைக்கு ரெடியா 52 பேர் இருக்காங்க. மும்பை பாம்ப பிளாஸ்டுக்கு காரணமானவனை தூக்குல போட 10 வருஷம் ஆச்சு. இதே மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் 10 வருஷம் ஆச்சுன்னா எங்க டோக்கன் நம்பர் வரதுக்குள்ள எங்களுக்கு 80 வயசு ஆயிடும். அப்ப நாங்க உயிரோட இருப்போமோ இருக்க மாட்டோமோ? இப்ப இந்த கோர்ட் கேஸ் ஜெயிலுன்னு எதுக்குமே நாங்க பயப்பட மாட்டோம் சார். பயப்படவும் தேவையில்லை. வீட்டுல கிடைக்க வேண்டியது எல்லாமே ஜெயிலையும் கிடைக்கிறப்ப நாங்க ஏன் சார் பயப்படணும்? இப்பேற்பட்ட சட்டத்திட்டம் இருக்கிற நாட்டுல நாங்க பிறந்ததையே பெருமையா நினைக்கிறோம் சார். இன்னைக்கே இப்பவே இந்த நிமிஷமே எங்களால இந்த சிஸ்டம் உருவாகட்டும் சார். நாங்க கேட்டதை செய்வீங்களா? நாங்க கேட்ட இந்த சிஸ்டத்தை உடனே மாத்த முடியுமா? நாங்க சொல்ற சட்டத்தை உங்களால உருவாக்க முடியுமா சார்? The courts decorum has to be maintained. தூக்கு மேடை ஏறுறதுக்கு எந்த நிமிஷமே நாங்க ரெடியா இருக்கோம் சார். தண்டனை கொடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா சார்? The law of the land has to be upheld all times. Ladies, you guys are too young to be saying all that. Calm down, please. நீதிங்கிறது நியாயத்துக்காக தான். தவறான விஷயத்துக்கு இந்த கோர்ட் எப்பவும் துணை போகாது. அதனால நீதியை தப்பா பேசாதீங்க. புரியுதா? தப்பு பண்றவங்களுக்கும் சட்டத்தை மீறவங்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கற அளவுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. So go on. அப்படினா நாங்க சாக தயார். ஏதோ சாகிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசையை கேட்டு அதை நிறைவேற்றி வைப்பீங்களாமே, அப்படியா சார்? எங்களுக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கு, நிறைவேற்றி வைப்பீங்களா சார்? சொல்லுங்க. நீங்க முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது. நீங்க நியாயத்தை சொல்ற நீதிபதி, கொடுத்த வாக்கு கொடுத்த தீர்ப்பு என்னைக்குமே மாறக்கூடாது சார். ஓகே, ஆல்ரைட், சொல்லுங்க. ரொம்ப சின்ன ஆசை தான் சார். அக்டோபர் 2, 1869 காந்திஜி பிறந்தாரு. 1947 சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. 1948 ஜனவரி 30 காந்திஜியை சுட்டு தள்ளாங்க சார். 1996 காந்திஜி சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி கரன்சி நோட்ல பிரிண்ட் பண்ணி RBI வெளியில விட்டாங்க சார். செத்தது 48, நோட் வந்தது 96. அப்படின்னா 48 வருஷம் தேவைப்பட்டுச்சா சார் மக்களுக்கு காந்திஜி பத்தி ஞாபகம் வர்றதுக்கு? காந்திஜிக்கு குடிகாரனையும் அகிம்சையும் அடியோட அழிக்கணும், இது ரெண்டும் தான் அவருக்கு பெரிய லட்சியமா இருந்தது சார். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சார்? காலையில எழுந்து 2000 ரூபாய் நோட்டை எடுத்து மட்டன் ஷாப்ல குடுக்கறோம், அதுல காந்திஜி சிரிச்சிட்டு இருக்காரு. சாயங்காலம் ஆனா 500 ரூபாய் நோட்டை எடுத்து வைன் ஷாப்ல குடுக்கறோம், அதுலயும் சிரிக்கிறாரு சார். நாங்க எல்லாருமே காந்தி ஃபேன் சார். அதனால சாகிறதுக்குள்ள ஒரு நாளாவது காந்தியோட வார்த்தைகளை நிறைவேற்றிட்டு தான் சாகணும்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். நாங்க சார், நீங்க இங்க 4 பேருக்கும் 2000 ரூபாய் நோட்டு கொடுக்கணும், நாங்க அத சந்தோஷமா செலவு பண்ணும், அவ்வளவுதான் சார் எங்க ஆசை. அவங்க கிட்ட கொடுங்க. நாங்க கேட்டது 2000 ரூபாய் நோட்டு சார். 2000 ரூபாய் நோட்டு. 2000 ரூபாய் நோட்டு தாமா? லுக் அட் தி டினாமினேஷன், 2000 தான். நீங்க குடுக்குற இந்த நோட்டு இந்த நாட்டோட எந்த மூலைக்கு போனாலும் எங்களுக்கு அது யூஸ் ஆகணும் சார். இந்த நோட்டை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாமா? கொடுங்க சார். எங்களுக்கு காந்திஜி இல்லாத 2000 ரூபாய் நோட்டு வேணும் சார். காந்திஜி இல்லாத 2000 ரூபாய் நோட்டு கொடுங்க சார்.
No, that is impossible. அத நான் எப்படிமா பண்ண முடியும்? ஆர்பிஐ தான் பண்ண முடியும். சார், அதுவும் நம்ம நாட்டில் தானே சார் இருக்கு. மாத்தி கொடுங்க சார். வாக்கு கொடுத்துருக்கீங்க, எங்க ஆசையை நிறைவேற்றி வைங்க. நாளைக்கே வேணும்னாலும் எங்க எல்லாரையும் தூக்கில் போடுங்க. You all must be out of your minds. May the proceedings begin. வாத பிரதிவாதங்களை கேட்டதுக்கு அப்புறம் அது மூலமா சட்டத்தின் படி இவங்க கோர்ட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்ட அந்த கோரிக்கையை இந்த கோர்ட்டால நிறைவேற்ற முடியாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி கூண்டுல நிக்கிற இவங்க நாலு பேரும் கேட்டுக்கிட்ட மாதிரி மகாத்மா காந்தியோட உருவப்படத்தை நம்ம நாட்டு கரன்சியில இருந்து புறக்கணிக்க முடியாது. அதே மாதிரி அவரோட அகிம்சை தத்துவங்கள் இல்லாம நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்க முடியாது. இப்போ குற்றம் சாட்டப்பட்ட இந்த நாலு பெண்களும் அகிம்சை வழியில காவல்துறையையோ நீதிமன்றத்தையோ அணுகல. அதுவும் இல்லாம சட்டத்தை தன்னோட கையில எடுத்துக்கிட்டு இவங்களே தண்டனையையும் கொடுத்திருக்காங்க. அது சட்டத்துக்கு புறம்பானது. இந்த தேசத்தின் கரன்சியான இந்த ரூபாய் நோட்டுல மகாத்மா காந்திஜியோட பதிக்கப்பட்ட உருவப்படத்தை புறக்கணிக்க சொன்ன குற்றவாளிகளா நிக்கிற இந்த நாலு பேருக்கும் ஐபிசி விதிகளின்படி மரண தண்டனை விதிக்கலாமாங்கிறத பத்தி இந்த கோர்ட் ஆலோசிக்கும். இந்த கோர்ட் சஜ்ஜன். அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். பொண்ணுங்க இருக்காங்க எச்சரிக்கை.